ஓம் ஸ்ரீ சாய்ராம். யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய சேனல் பேர் மலாஷ் அண்ட் டிவைன் பிளிஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்கள் பிரச்சனைகளுக்கு, டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வர எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது கஷ்டம் இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த பிரச்சனைகளுக்கு இதில் தீர்வு இருக்குது பண்ணி பாருங்கன்னு சொல்லுங்கள். அப்போ வந்து அவங்க ஒரு நல்ல முடிவுகளை எடுப்பாங்க. இல்லைனாக்க சில பேர் வந்து இதுக்கு முடிவே கிடையாதுன்னு நினச்சிட்டு எதையோ தேடி போயிடுறாங்க. அதனால் அந்த மாதிரி வேண்டாம். நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணுவோம். எல்லாருக்குமே வந்து சொல்லுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஒன்று இல்லைன்னா ஒரு இது வந்து பரிகாரம் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ் ஆகும். எல்லா பரிகாரம் காசு ரொம்ப செலவழிச்சு பண்ண வேண்டிய பரிகாரமே கிடையாது. எல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். அதனால நீங்க அதை பத்தி கவலையும் பட வேண்டாம். ஓகேங்களா? நிறைய பேருக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப வந்து ஒரு பெரிய சரிவு இருக்குது. எங்களால் வந்து ஒன்றுமே மேனேஜ் பண்ண முடியல. பணம் எப்போ பாரு வந்து பிரச்சனையாக இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அந்த பண பிரச்சனை வந்து வியாபாரத்தினால வருது, கடன் தொல்லையினால வருது, வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க. சில பேருக்கு வந்து வேலை பார்த்துட்ருக்கும்போது நிறையா கடன் வாங்கிடுறாங்க, திடீர்னு வேலை போகும்போது அவங்களால சமாளிக்க முடியலை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு வந்து நம்மளுடைய சித்தர்கள்லாம் வந்து நிறைய எண்களுக்கு வந்து பவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எண்கள் வந்து டிவைன் பவரோட கனெக்டிவிட்டி ஆகும். அந்த எண்கள் வந்து நம்ம அதை பற்றியான கோர்ஸ் எல்லாம் படித்தாதான் உங்களுக்கு புரியும். ஆனால் நான் வந்து உங்களுக்கு தினசரி யூஸ் பண்ணக்கூடிய சில எண்களை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது பிரகாரம் பண்ணிட்டு வாங்க, டெஃபினட்டாக பொருளாதாரத்தில் வந்து முன்னேற்றம் வரும். அதாவது வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து பணப்பிரச்சனைங்க, பணப்பிரச்சனை, குழப்பம், பணத்தினால தாங்க இப்போ மெயினாக குழப்பம்லாம் வருது. மீதி எல்லாமே எந்த பிரச்சனையுமே அதுக்கு அடுத்தது தான். ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் என்ன பண்ணுங்கனாக்க ஒரு வட்டம் போட்டுக்கணும். போட்டுக்காங்க உங்களுக்கு எந்த பேனா வேணாலும் பரவாயில்ல, எந்த இங்கா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு வட்டம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது ஸ்கெட்ச் பண்ணால போட்டுட்டிங்கன்னா நல்லா டார்க்காக தெரியும். ஓகேங்களா? அதில் என்ன பண்ணுங்கனாக்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் எழுதுங்க. உங்கள் பேர் வந்து பத்மான்னு வச்சுக்கோங்க. பத்மான்னு இப்படி எழுதுங்க. அது உள்ள அதுக்கு கீழே வந்து 808 இந்த நம்பர் பாருங்கள். 808 இந்த நம்பருக்கு வந்து ஒரு அபரிதமான பவர் இருக்குது. இது எழுதிட்டு நீங்கள் வச்சுருங்க. ஒரு வேளை வந்து உங்களுக்கு இதில் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்க நீங்கள் இந்த நம்பரை எழுதியிருக்கிற பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்படி கையில் வச்சுக்கோங்க, வலது கையால் மூடிக்கோங்க. எப்பவுமே வந்து பிரபஞ்சத்திலேருந்து இருக்கிற பவரை வந்து இழுக்கிறதுக்கான சக்தி வந்து இடது கையால் தான் நம்ம இழுக்க முடியும், வலது கையால் வந்து கொடுக்க முடியும். அதனால் எப்போவுமே அப்படி தான். ஏன்னா ஆசீர்வாதம் பண்ணும்போது இப்படி கை வச்சுக்கிறோம். எதுக்குனாக்கா நம்மளுடைய சக்தியை வந்து நம்ம அங்கே கொடுக்குறோம் ஆசீர்வாதம் பண்ணுற முடியுமா. பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து நம்ம சக்தியை எடுக்கிறதுக்கு தான் இடது கை. அதனால் இடது கை எப்போவுமே வாங்குற மாதிரி இப்படி கையில் வச்சுக்கோங்க. அது மேலே வந்து நீங்கள் இந்த பேப்பரை வைங்க. அதுக்கு மேலே உங்கள் கையை வைங்க. வச்சுட்டு உங்களுடைய ஸ்ரீம் மந்திரமோ இல்லை உங்களுக்குரிய பணத்துக்கான மந்திரமோ இல்லை ஸ்விட்ச் வேர்டு, ஸ்விட்ச் வேர்டு வந்து ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் டுகெதர் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் இந்த மாதிரி ஸ்விட்ச் வேர்டு இல்லைனாக்க ஸ்ரீம் பிரிசி ஸ்ரீம் பிரிசி ஸ்ரீம் பிரிசி இதை சொல்லலாம். இல்லைனாக்க ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக சொல்லலாம். இல்லைனாக்க இதுக்கு குபேர மந்திரம் அந்த மாதிரி வந்து எந்த மந்திரத்தை வேணாலும் நீங்கள் எப்போ வேணாலும் எந்த டயத்தில் வேணாலும் இப்படி கையில் வச்சுட்டு ஹீல் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதில் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற வேற யாராவது பேர் எழுதணும்னா கூட எழுதிக்கலாம். வேறு ஆளுக்கு ஹீல் பண்ணால் கூட அவங்க பேரை எழுதிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுது 100% வந்து அவங்களுக்கு பணத்தில் வந்து நிறையா வந்து முன்னேற்றங்கள் வரும். இது வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ரொம்ப எளிமையான மெத்தடு. இதனால் வந்து ஒரு முன்னேற்றம் வருதுன்னா இதெல்லாம் பண்ணுறதுல வந்து தப்பு கிடையாது. எல்லாமே நல்ல விதத்தில் எல்லாருமே உபயோகிக்கலாம். எந்த ஜாதி மதத்தினர்னாலும் இதை பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது மேலே வந்து ஒரு வட்டம் போட்டுக்கிறீங்க, மேலே வந்து உங்கள் பேர் எழுதுறீங்க, கீழே இந்த நம்பரை எழுதுறீங்க. முடிஞ்சதுன்னா வட்டத்தை ரெட் கலரில் போடுங்க, உள்ள ப்ளூ கலரில் எழுதுங்க, இல்லைன்னா க்ரீன் கலரில் எழுதுங்க. ஒன்றுமே இல்லைன்னா இப்படியே கூட நீங்கள் எழுதிக்கலாம். எழுதிட்டு இடது கையில் இப்படி வச்சுக்கிறீங்க, உள்ளங்கை மேலே வலது கையால் மூடிக்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச லக்ஷ்மி மந்திரமோ இல்லை ஸ்விட்ச் வேர்டு ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் இல்லைனா டுகெதர் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் நான் அதில் கொடுக்குறேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து பண்ணிக்கோங்க. இதை பண்ணிகிட்டே வாங்க. வேற ஆளுக்கு கூட நீங்கள் பண்ணலாம். இதை பண்ணிகிட்டே வரும்பொழுது 100% உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். பண வரவு அதிகரிச்சுட்டே இருக்கும். ஓகேங்களா?
இதை பண்ணி பாருங்க. இதை தவிர உங்களுக்கு வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ தலைமுடி வளர்கிறதுக்கு, மங்குக்கு, பிம்பிள்ஸுக்கு, அதோட இல்லாமல் உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சர்வரோக நிவாரணி கஷாயம் பவுடர் இந்த மாதிரி எது வேணும்னாலும் நீங்கள் என்னை கால் பண்ணி கன்சல்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9248068899, இன்னொரு நம்பர் 9542278899. நல்லா பார்த்துக்கோங்க, நேமு கீழே வந்து 808. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.